Welcome to Apoorvaa's Nalabagam. நம்ம கோதுமை மாவு மைதா மாவு இல்லாம புசு புசுன்னு சுவையான பூரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பூரி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு அமுங்கி போகாது, அந்த மாதிரி புசுனே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க அப்ப இந்த பூரி நம்ம எப்படி ரொம்ப அருமையா பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். பூரி பண்றதுக்கு நான் ஒரு மிக்ஸி கப் வச்சிருக்கேன். அதுல 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையை சேர்த்துட்டு நாம் மிக்சி கப்பில் போட்டுட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரவை பவுடர் பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருக்க தான் செய்யும், பரவாயில்லை. இப்போ நாம் இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த ரவையோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாம். நமக்கு ரவை கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இழுக்கும், அதனால் ஒரே சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிடும் தண்ணி சேர்த்து, இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக தான், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். நமக்கு ரவை ஊறி வரும், ஊறி வந்துச்சுன்னா நமக்கு பூரி மாவு பதத்துக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் நல்லா கொஞ்சம் அழுத்தி சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுலாம். ஒரு 20 நிமிஷமாவது ஊறினா கூட போதும். இப்போ நான் மாவு ஊற வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. அதே சமயத்தில் இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு நமக்கு பூரி மாவு பதத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கையால் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வர்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு பூரி எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பூரி வர்ற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இந்த சைஸ்க்கு ஒரே அளவு இருக்கிற மாதிரி நான் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பூரி உருட்ட ஆரம்பிக்கலாம். நான் பூரி உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எது வேணால் தொட்டுக்கிட்டு நம்ம பூரி நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இது நமக்கு ரவான்றதுனால நல்லா அருமையாகவே உருட்டுறதுக்கு வரும். பாருங்கள், நல்லா அருமையாக உருட்டுறதுக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த சைஸுக்கு உருட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் இந்த கரெக்ட் அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். அதில் நாம் உருட்டுனா பூரியை போட்டுக்கலாம். நம்ம பூரியை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜல்லி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். பாருங்கள், நல்லா பூரி எவ்வளோ நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்குன்னு. அதே மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பூரி புஸ்ஸுன்னு நல்லா எழும்பி வரும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பூரி புஸ்ஸுன்னு எழும்பி வராது. இப்போ நமக்கு ரொம்ப சுவையான புசு புசுன்னு ரவா பூரி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தன்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.